டியர் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 18th அன்னைக்கு நம்மளுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது. அன்னைக்கான போர்ஷன்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறது, என்ன பிளான் வச்சு படிக்கலாம், அப்போது இன்னிலேருந்து கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 5 நாட்கள் இருக்கிறது. இந்த 5 நாட்களுக்கு என்ன பிளான்? ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் பாஸ் ஆகணும் அப்படின்னா சாப்டர் 1, சாப்டர் 8, சாப்டர் 9, சாப்டர் 10 முடிச்சாகணும். 1, 8, 9, 10 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 60 மார்க் எடுத்துடலாம். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் படிச்சிடணும், அது இன்டர்னல் மார்க்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 60 மார்க் கூட வந்துடும் வச்சிங்களேன். அப்போ இதுதான் அனைத்து மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கணும், சாப்டர் நம்பர் 1, 8, 9, 10. இதை ஒரு 2 டேஸ்லேயும் நம்ம கவரேஜ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 12th ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதாவது இன்னிலேருந்து நீங்கள் போர்ஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு 11 மணி வரைக்கும் சாப்டர் 1 மட்டும் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 1.1லேருந்து 1.4 இருக்கு, 4 எக்ஸசைஸ் இருக்கும். 4 எக்ஸசைஸை ஃபுல்லாக போட்டு பார்த்துருங்க. இன்கேஸ் ஃபுல்லாக போட்டு பார்க்க முடியாத மாணவர்கள் நான் கொடுத்துருக்குற செம்மையாவது போட்டு பார்த்துருங்க. அப்போ இன்னைக்கு 12 மணிக்கு, சாரி 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து சாப்டர் 1 மட்டும் முடிச்சிடுங்க. இன்னைக்கு வேற எதுவும் படிக்க வேணாம், நீங்கள் சாப்டர் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, தரவாக்கிடுங்க, எதுவும் விடாதீங்க. 4 எக்ஸசைஸ்ல இருக்கிற அனைத்து சமும் போட்டு பாத்துருங்க. இன்கேஸ் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ், கொஞ்சம் பொறுமையா போட்டு பாக்குற மாணவர்களா இருந்தா அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் சம்ஜியாவது முடிச்சிருங்க. அதுக்கடுத்தது நாளைக்கு காலையில எழுந்துக்கிறீங்க, 13ஆம் தேதி உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் தேதி மார்னிங் 6 to 1, அப்போ காலையில 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 8.1, 8.2 2 எக்ஸசைஸ் தான், ஃபுல்லா போட்டு பார்க்கலாம் நீங்க. இன்கேஸ் ஃபுல்லா போட்டு பார்க்க முடியல அப்படின்னா நான் போட்டுருக்கிற எக்ஸசைஸையாவது போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்டர் 1லேருந்து 5 வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸ் காலையில் 5 to 6 முடிச்சிருங்க. இப்போ 13ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு ஷார்ப்பாக எழுந்துறீங்க, 5 to 6 என்ன பண்ணிடுறீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸை தரவு பண்ணிடுங்க. அதை தரவு பண்ணிவிட்டு 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சாப்டர் 8 ஃபுல்லாக முடிச்சிருங்க. அது நடுவில் நீங்கள் குளிக்கிறது, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, டீ சாப்பிட்றது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எல்லாமே நீங்கள் அதில் செஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் இதை கணக்கில் காட்டலாம். ஆனால் நீங்கள் 1 மணிக்குள்ளார சாப்டர் நம்பர் 8 முடிச்சிடணும். முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, ஒரு 3 மணிக்கு எழுந்துருங்க. 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 9th சாப்டர் மட்டும் முடிங்க, வேற எதுவும் செய்வேணாம். 9th சாப்டர்ல இருக்கிற அனைத்து சமும் போட்டு பாருங்க. இன்கேஸ் ஸ்லோவா போட்டு பாக்குற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது போட்டுருங்க. அப்போ நமக்கு 13ஆம் தேதி முடிஞ்சிருச்சு, அதாவது புதன்கிழமை நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ புதன்கிழமை நம்ம வேஸ்ட் பண்ணல, 2 சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம 14ஆம் தேதி போறோம். 14ஆம் தேதி வேழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி காலையில மார்னிங் 5 to 6 எழுந்துட்டு சாப்டர் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிருங்க. சாப்டர் நம்பர் 6 to 10 இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸ் 14ஆம் தேதி காலையில முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி காலையில 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 10th சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ வேளக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில நீங்க 10th சாப்டர் ஃபுல்லா முடிச்சிடணும். இன்கேஸ் ஃபுல்லா போட்டு பார்க்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற சமயாவது ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ண சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அண்ட் இன்டர் முடிச்சிருப்பீங்க, 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர் முடிச்சுட்ருப்பீங்க. அதுக்கடுத்தது பிளான் பியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு அடுத்த ஒரு 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு அடுத்த 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஒரு 75 மார்க்கு கிராஸ் பண்ணிடலாம். இப்போ 14ஆம் தேதி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக போட்டு பார்க்க முடியாத மாணவர்கள் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது போட்டு பாருங்கள். ஆனால் தாராளமாக போதும், மதியானம் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அப்போது இதை வந்து நம்ம முடிக்கும் போது மதியானம் 1 மணி இருக்கும் உங்களுக்கு 10th சாப்டர் முடிக்கும் போது, ஒரு 2 மணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 2.6 வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போ 14ஆம் தேதி உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம பிளான் பி குள்ளார போயிட்டோம், அதாவது 75 மார்க்ஸுக்கான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. அதோட 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம. 15ஆம் தேதி காலையில் 5 to 6 எழுந்து திருப்பியும் சாப்டர் நம்பர் 1 to 5 இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை முடிச்சுட்டு 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 3rd சாப்டர் ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ 3rd சாப்டர் ஃபுல்லாக மார்னிங் செஷன் ஃபுல்லாக 3rd சாப்டர் வேறு எதுவும் போட்டு குழப்பிக்க வேணாம், 3rd சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. அப்போது மணி 1 ஆகிடும் உங்களுக்கு, சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி மதியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 6ஆவது சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். இன் கேஸ் ஃபுல்லாக போட்டு பார்க்க முடியலனா நான் கொடுத்துருக்குற இந்த இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது போட்டு பார்த்துருங்க. இது முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக 16ஆம் தேதி வந்துச்சு, 16ஆம் தேதி சனிக்கிழமை வந்தாச்சு, நம்ம திருப்பி மார்னிங் 5 to 6 எழுந்து சாப்டர் நம்பர் 6 to 10 இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸ் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ 16ஆம் தேதி காலையில் 6 மணிலேருந்து 1 மணிக்கு நம்ம என்ன பிளான்னா 7ஆவது சாப்டர் பார்க்க போகிறோம். 7ஆவது சாப்டர் 2 எக்ஸசைஸ் தான், 7.1, 7.2 ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்கேஸ் ஃபுல்லாக படிக்க முடியாத மாணவர்கள் நான் கொடுத்துருக்குற இந்த இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது
பார்த்து முடிச்சிருங்க. அப்போ 16ஆம் தேதி போயிட்டு இருக்குது, சனிக்கிழமை கம்ப்ளீட் ஆகுது நமக்கு. சனிக்கிழமை மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அதுக்கு அடுத்தது பிளான் சி, கொஞ்சம் வெயிட்டான சாப்டர்ஸ்குள்ள நுழைய போறோம் நம்ம. இப்போ ஈவினிங் 3 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 4வது சாப்டர் ட்ரிக்னோமெட்ரி கொஞ்சம் டஃபாகவே இருக்கும். உங்களுக்கு முடிஞ்ச அனைத்தையும் போட்டு பாருங்க, அல்லது இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது போட்டு பாருங்க. அப்போது சனிக்கிழமை நமக்கு முடிகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம. அதோடு இன்னும் ஒரு நாள் தான் நம்ம கையில் இருக்குது. 17ஆம் தேதி காலையில் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் சாப்டர் 10 சாப்டரில் இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தொடர் பண்ணிடுங்க. காலையில் 7 மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சாப்டர் நம்பர் 5ல ஃபுல்லாக போட்டு பார்க்க முடிஞ்சால் போட்டு பாருங்க தாராளமா. அட்லீஸ்ட் நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்ஸையாவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மதியம் 1 ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. மதியானம் 3 மணிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு 11 மணி வரைக்கும் நான் கொடுத்த போர்ஷன்ஸில் ஏதாவது பாக்கி இருக்குது, ஏதாவது ரிவைஸ் பண்ணல, ஏதாவது விட்டுட்டீங்க, ஏதாவது எக்ஸசைஸ் போர்ஷன்ஸ் விட்டுருந்தீங்கன்னா அதை நல்லா ரிவைஸ் பண்ணிங்க, ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. 18ஆம் தேதி காலையில் எழுந்து திருப்பியும் 1 மார்க் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 டேஸ் இவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வர கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் பேப்பராக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணோட எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வருவீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்ற உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.